ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார் ஸ்ரீசிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரம்பூர் செம்பியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம், பெரம்பூரில். இது வந்து பார்த்திங்கன்னா, கீழே இருக்க ஒரு கவர்டு கார் பார்க்கிங், கீழே ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட்டு கார் பார்க்கிங்காக விட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் இடத்துல தான் இப்போ நம்ம நின்று பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய கார் பார்க்கிங் இங்கே தான் இருக்குது. இதில் வந்து மொத்தம் ரெண்டு ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 1.5 இயர்ஸ் ஓல்டு. இப்போ நம்ம பிஎஃப்3 காமிச்சோம் இல்லையா, இது வந்து ஒரு கார் பார்க்கிங்கு. அதே மாதிரி வந்து ரெண்டு ஃப்ளாட் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. அதுதான் ரெண்டுமே பார்க்க வந்திருக்கோம். இந்த ரெண்டு ஃப்ளாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா, நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்ட ஒரு 2 BHK கொண்டதாக இருக்குது, ஒரு 1.5 இயர்ஸ் ஓல்டில். ஓகே, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு செகண்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம போகிறோம், அங்கே தான் இருக்கோம். அதுதான் காமிக்கிறேன். இப்போ லிஃப்டோடு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டிலோட உங்களுக்கு வந்து மார்பிள்ஸ் ஃப்ளோரிங்கோட, கிரானைட்ஸ் ஃப்ளோரிங்கோட உங்களுக்கு வென்டிலேஷனோட அமைஞ்சிருக்க மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள நம்ம போகலாம். இது வந்து ஒரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு வீடு. ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸ் டோர் வந்து டீக் டோராக அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி வந்து இந்த ஃப்ளாட் வந்து மொத்தம் 795 ஸ்கொயர் ஃபீட்டு, கிட்டத்தட்ட 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இதில் வந்து யூடிஎஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா, 1/3 UDS இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் தென் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது இந்த ஃப்ளாட்டு. உங்களுக்கு சிசிடிவிலாம் உங்களுக்கு இதில் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜு, மெட்ரோ வாட்டர் இதெல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். இது வந்து ஒரு 3-phase EB line கொண்டதாகவும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ் ஓல்டு, ஒரு பால்கனியோடு அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. வந்து நியர்பை வந்து மாஸ்க்கு, சர்ச்சு, கோவில் இதெல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸ்கூல் இருக்குது, மார்க்கெட்ஸ் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது, சினிமா தியேட்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே நியர்பையாகவே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியில். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 52 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 52 லேக்ஸ் நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து என்னென்ன ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கேஆர்எம் பப்ளிக் ஸ்கூல்ஸும் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மான்ஃபோர்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டர் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, எவர்வின் வித்யாஸ்ரம் ஸ்கூல்ஸ் இருக்குது, மாடர்ன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, செயின்ட் ஜோசப் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, டான் பாஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, ஸ்ரீ பால வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்குது, வீர சவார்கர் நேதாஜி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, தாகா கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீ ஐயப்பா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, பெரியார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, கார்ப்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, ஜெய்கபால் கர்டியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சனா நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் இருக்குது, சண்டாபாய் பகாரியா ஜெயின் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ். இது மாதிரிலாம் நிறைய ஸ்கூல்ஸ் கூட இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி இருக்குது. ஸோ நம்ம இடத்து பக்கத்தில் இருக்க இந்த பால்கனியிலேருந்து நம்ம பார்க்குறோம். மொத்தம் ரெண்டு ஃப்ளாட், இதில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், சேம் சவுத் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஒன்று அட்டாச் பாத்ரூமோடவும், ஒன்று காமன் பாத்ரூமாகவும் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. நியூலி நீங்கள் தான் புதுசாக பால் காய்ச்சி போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஃப்ளாட்டை பொறுத்தல. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 52 லட்சம் ரூபாவில் இருக்குது. ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. யாருக்கு தேவைனாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட நல்ல ஃபிட்டிங்ஸோடு, நல்ல உங்களுக்கு டைல்ஸ்லாம் ஒட்டி, நல்லா ஹைட்டு வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. புது வீடாக இருக்கனால இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைனாலும் ஃபோன் பண்ணுங்கள். நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து கூப்பிட்டு வந்து நம்ம காட்டலாம். அதேமாதிரி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஏற்பட்டாலும் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களது எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணிச்சாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நம்ம ப்ரொமோட் பண்ணி தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்து எல்லாருக்கும் என்னுடைய மனமாதிரி நன்றிகள். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.